முத்துசுவாமி தீக்ஷிதர் அவர்கள் ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர். அவருடைய பக்தியின் வெளிப்பாடோட நான் இப்போ வழங்க போற இந்த பாடல் வந்து ஹிரண்மயீம் லக்ஷ்மி அப்படின்றது. மகாலட்சுமி பேர்ல அவர் இயற்றியிருக்கிற இந்த கீர்த்தனை. அவருடைய சிஷ்யர் யாரோ ஒருவர் வந்து சொன்னாராம், மகாராஜா கிட்ட போயிட்டு நீங்க அவரை சந்தித்தாலே போரும், அவர் வந்து உங்களுக்கு பொண்ணும் பொருளும் வழங்குவார்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்ப தீக்ஷிதர் சொல்றாராம், இது எந்த சந்தர்ப்பத்துலனா தீக்ஷிதருடைய மனைவி வந்து சில தங்க ஆபரணங்கள் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் போல் இருக்கு. அப்பொழுது அந்த சிஷ்யர் இது குறிப்பிடுறாராம். முத்துசுவாமி தீக்ஷிதர், இந்த பரம்புருள இறைவனை தான் நான் வந்து என்னுடைய வாயால பாடுவேனே தவிர நான் சாமானியர்களை போயிட்டு நான் என்னைக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து தங்க ஸ்வர்ண விக்கிரகமே எனக்கு மகாலட்சுமியே ஹிருதயத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஹிரண்மயீம் லக்ஷ்மி அப்படின்ற இந்த ரொம்ப அழகான கீர்த்தனையை பாடுறாராம். அன்னைக்கு இரவே கனவுல அவருடைய துணைவியாருக்கு மகாலட்சுமி வந்து வர்ஷிச்சுடுறாளாம், ஸ்வர்ணமே வர்ஷிச்சுட்டு என்னம்மா உனக்கு போருமான்னு கேட்கிறாளாம். அவளுக்கு மறுநாள் கார்த்தால எழுந்து முத்துசுவாமி தீக்ஷிதர் அவருடைய மனைவி அவருடைய கால சாஷ்டாங்கமா விழுந்து, இனிமே நான் பொண்ணுக்கும் பொருளுக்கும் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன், எனக்கு மனசுக்கு திருப்தியா அந்த லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைத்து விட்டது என்று கூறினாராம். இதான் இந்த கீர்த்தனை அவர் இயற்றிய அந்த சந்தர்ப்பத்தை நான் விளக்கினேன். இது லலிதா ராகத்தில் அமைந்தது, ரூபக தாளம்.
Bye.
Lakshmeem.